இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா மணி பட்டுவாடா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் மாறிடுச்சு. எப்படின்னா கோடி கணக்கிலிருந்து ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் வரைக்கும் நீங்கள் டிஜிட்டலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, அதனால் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்னா இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி கார்டெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பிக் மணி மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஷாப்பில் தான் பண்ண முடியும். ஆனால் சாதாரண ஸ்மால் ஷாப்ஸு, ஒரு காய்கறி கடை, ஒரு மளிகை கடை, ஒரு பொட்டி கடை, ரோட்டில் இருக்கவங்க கடை, சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோரு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சில இடங்கள் இருக்காது. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் சில டிஜிட்டல் தளங்கள் எப்படின்னா பேடிஎம், ஜிபே, இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மெத்தட் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்குது. சில டிஜிட்டல் பரிமாற்றங்கள் பண்ணுறோம். சரி, ஓகே, இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குமே, இதில் ஏதாவது ஒரு திருட இருக்கத்தான் செய்வான். ஆமாம், வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்கேம் நடந்திருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ரீசெண்டாக நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. சரியா, இப்போ என்ன அப்படின்னா, சரி ஓகே, இதில் என்ன ஸ்கேம் பண்ணிட முடியும் அப்படின்னா, இது வந்து டிஜிட்டல் பேமெண்ட் முறையை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா ஒரு கடைக்காரர்கள். நீங்கள் கன்சியூமரை விட இப்போ வந்து ஒரு ஒரு கடை நடத்துகிற ஓனர்ஸ் அவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா திருடர்கள் வந்துட்டு இந்த டிஜிட்டல் முறையை வந்து மிக அழகாக ஹேண்டில் பண்ணி ஏமாத்துறாங்க ஓனர்ஸை. அதுதான் வந்து இதில் உள்ள ஒரு விஷயம். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கன்சியூமர் அதாவது வாடிக்கையாளர்கள் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து கடைக்காரர் முதலாளி ஓனர் வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணுறது. ஸோ வாடிக்கையாளராக திருடர்கள் வந்து அந்த முதலாளிகளை வந்து ஏமாத்துறாங்க இந்த பேடிஎம் ஜிபே மாதிரி ஒரு ஆப்பில். சரி ஓகே, எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் இங்கே வந்து பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வந்து பேடிஎம் ஆப்போ ஜிபே ஆப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போய் டவுன்லோட் பண்ணுவோம், அந்தந்த ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கீங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்டோர்ஸில், ப்ளே ஸ்டோர்ஸ், ஆப் ஸ்டோர்ஸில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். கரெக்டாக, அப்போ அது ஆத்தரைஸ்டு ஒரு ஆப், அந்த ஆப்பை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து உங்களுக்கு கேரண்டி தர்றாங்க, சர்டிஃபை பண்ணுறாங்க, எஸ் வி ஆர் கனெக்டட் வித் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் சோ அண்ட் சோ அக்கௌண்ட் டு சோ அண்ட் சோ அக்கௌண்ட். இதில் நம்ம தெரிஞ்சதுதான். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் பேடிஎம் எடுத்துக்கலாம், பேடிஎம் ஸ்பூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோரில் இல்லவே இல்லை. ஸோ இப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை, அதுக்கு வந்து ஏபிகே ஐபின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போய் வந்து கூகுளில் போய் டைப் பண்ணி பார்க்கலாம், பேடிஎம் ஸ்பூஃப்னு போட்டிங்கனால அழகாக ஒரு ஆப் வரும், ஒரு லிங்க் வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு மிமிக் மாதிரி இருக்கும் அந்த ஆப் வந்துட்டு. என்ன கேட்கும் அப்படின்னா, ரொம்ப எம்டி ஸ்க்ரீன் நாங்கள் காட்டுற இந்த ஸ்க்ரீனில் கூட பாருங்கள், ஒரு எம்டி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அதில் வந்து சப்போஸ் நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு வசந்த் அண்ட் கோக்கே போகிறேன். வசந்த் அண்ட் கோக்கே போயிட்டு என்ன செய்யலான்னா, அந்த வசந்த் அண்ட் கோ நேம் அடிச்சுட்டு ஒரு பேரெல்லாம் பிளபலாம் எல்லாமே டம்மி தான், எந்த வேலிடேஷன் இருக்காது. ஆனால் அதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பணம் கொடுக்குறீங்க, ஒரு 50,000 ருபீஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா 50,000 அப்படின்னு போட்டு கீழே சும்மா ஒரு பேலன்ஸ் அப்படின்னு போட்டு டக்குன்னு என்ட்ரு அடிச்சுன்னு வச்சுங்களேன் லாஸ்ட்டாக. ஸோ பேடிஎம் ஸ்க்ரீனில் ஒரு பேமெண்ட் சக்ஸஸாக நடந்த பிறகு எப்படி டிஸ்பிளே வருமோ அதே டிஸ்பிளேயை காப்பி பண்ணி அதில் காட்டுறாங்க. கரெக்டாக, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்க்ரீன்லாம் டம்மி, கடைசியில் அமுக்கணுன்னே அது வரும். அது வந்தோடனே நீங்கள் ஓனர்ட்ட கட்டலாம், சார் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அந்த ஓனர்ஸ் என்ன செய்வாங்க, நம்புவாங்க வாடிக்கையாளர்களை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உடனே ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும், சில இடங்கள் லேட்டாக இருக்கும். அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹரிபரியில் ஒரு பிஸி ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா உடனே சொல்ல மாட்டேன் காட்டினோடனே சரி ஓகே நீங்கள் கிளம்புங்கம்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை பண்ணுறாங்க. இதை எப்போ தெரிய வந்துன்னா, மும்பையில் வந்துட்டு ஒரு பப்பில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு தொடர்ந்து ஒரு வாலிபர்கள், இரண்டு வாலிபர்கள் இதை செய்ய போக அந்த ஓனர்ஸ் வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சுற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட டவுன்லோட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, பேடிஎம் ஜிபே வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்சியூமராக வந்து திருடர்கள் மாதிரி உள்ளே வந்து ஏமாத்துறாங்க. இப்போ இது பெரிய பெரிய ஷாப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு பிக் ஷாப்புக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறீங்கன்னா உங்களுடைய ஏமாற்றுத்தனம் வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 100 பேர் வர்றத ரெண்டு திருடர்கள் வந்தால் கூட ஓரளவுக்கு தெரியலாம் போகலாம். ஆனால் சாதாரண கடைகள் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு பொட்டி கடை இருக்குது, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டலாம் போய் இந்த மாதிரி நிறைய திருடர்கள் இந்த
மாதிரி வேலை பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்களாம் பாவம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு டிரான்சாக்ஷன் அவங்களுடைய வாழ்நாளை டிசைட் பண்ண அன்றைக்கி அன்றைக்கி அவங்களோட லாபமே 300-400 தான் இருக்கும். அந்த 300-400 இவங்க திருடிட்டு போயிட்டாங்க டிஜிட்டல் முறையில், அவங்க என்ன செய்வாங்க? ஸோ அதான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உலகம் டிஜிட்டல். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு கத்தி மாதிரி, அதை நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க, உங்களை நோக்கி பிடிக்கிறீங்களா, இன்னொருத்த நோக்கி பிடிக்கிறீங்களா, இல்லை ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பிடிக்கிறீங்களாங்கிறது நம்ம இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. என்றுமே மனிதர்கள் ஹியூமன் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே நேரத்தில் அதை தவறாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் இட்ஸ் அவர் டியூட்டி டு பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில். டிஜிட்டல் திருடர்கள், இதை புதுசாக என்ன பேர் சொல்லணும், டிஜிட்டல் திருடர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாங்க, இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்கணும். இது வந்து பரவிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை சென்சடைஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட போலீஸ் அண்ட் அதர் கவர்மெண்ட் எல்லாமே இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. வந்து கிட்டத்தட்ட திருடர்களுக்கு வந்து என்ன ஒரு தண்டனை கிடைக்குமோ அந்த 420 மாதிரி ஒரு சட்டத்துக்குள்ள தான், கீழே தான் கொண்டு வந்து அவங்கள வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். அதே டயத்தில் மக்கள் நம்மளும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துச்சா அப்படிங்கிறத ரெண்டு தடவை டபுள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அனுப்பணும். அந்த ஆப்பே வந்து சம்டைம்ஸ் ஃபேக்காக வந்து காட்டுறாங்க, அதான் இங்கே இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஆப்புக்குமே ஒரு ஃபேக் ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பை காட்டி ஸ்க்ரீனை காட்டி நம்மளை ஏமாத்துறாங்க. இதுதான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வர்றது. ரொம்ப ஜாக்கிரதையாக, ஃப்ராட் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஃப்ராட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இந்த டிஜிட்டல் உலகத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேயா, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஜிபே பேடிஎம் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான, அதுவும் இந்த ஆன்லைனில் இருக்கும் இல்லையா, இந்த லாக்டவுன்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது மேஜாரிட்டி ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன செய்கிறோம், ஜிபே பேடிஎம்மில் தான் பண்ணுறோம். அதை வந்து முறையாக யூஸ் பண்ணணும், முறையான ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆக்கிற எந்த ஆப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய ரெக்வஸ்ட். ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.